ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உதட்டை நல்லா சிவப்பு நிறமாக மாற்றி கொடுக்குறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உதட்டு போதில் நீங்கள் தடவிட்டு வரப்போ உங்கள் லிப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நீக்கி உதட்டை நல்லா சிவப்பு நிறமாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ஒரு ஹாஃப் பீட்ரூட் தான் எடுத்துக்கோம். இன்றைக்கி பீட்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்பில் வந்து தடவிட்டு வரப்ப லிப்பை நல்லா பிங்கிஷ் கலரில் மாற்றி உதட்டில் ஏற்படக்கூடிய அந்த விழிப்புகளை வந்து சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு பீட்ரூட் வந்து ஹைலைட்டானது. இதை நீங்கள் வந்து லிப்பில் தடவுறப்ப அந்த வெடிப்புகள் கருமை நிறம் இருக்குது அப்படின்னா அந்த கருமை நிறத்தை நீக்கி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம பீட்ரூட் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட்டை வந்து நல்லா கட் பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு இது பண்ண போனீங்கன்னா கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வாரம் தடவ போகிறேங்கிறனால இந்த அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மணிக்கு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். தோலை வந்து இப்படி எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. தோலை வந்து இந்த மண்ணிக்கு கட் பண்ணி விட்டு எடுத்துட்டு இப்போ இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ லிப்பு கீழே நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கணும், தாராளமாக அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இதை லிப்பில் தடவுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பில் தடவுறப்ப நம்ம லிப்பை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் லிப்பில் வெடிப்புகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி ரத்தம் வடிதல், சில பேர்த்துக்கு உதட்டில் வந்து ரத்த கசிவு அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும், புண்ணாக இருக்கும், அந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருக்கிறவங்க கிளிசரின் மட்டும் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கிளிசரின் வந்து. இது ஃபேஸுக்கு மட்டும் கிடையாது, லிப்புக்கும் ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு அமையக்கூடியது தான். லிப்பை எப்பயுமே சாஃப்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி
வெளியே போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருக்கும் போதில் அந்த முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே லிப்பில் வந்து கிளிசரின் அப்ளை பண்ணுறது இந்த மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கூட நீங்கள் வந்து கிளிசரின் தடவிட்டே இருக்கலாம் லிப்பில். உங்கள் லிப்பில் வந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளிசரின் வந்து ஒரு ஹைலைட் ஆனது. இன்றைக்கி அதைத்தான் நம்ம இந்த ரெமெடியில் வந்து சேர்க்குறோம். பீட்ரூட் கூட ஒரு 4 சொட்டுக்கு, ரொம்ப நீங்கள் சேர்க்கணும் அவசியமே கிடையாது. இல்லைன்னா ஒரு 4 சொட்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்பில் தடவுறப்ப லிப்பை எப்பயுமே சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹைலைட்டானது. இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதே அளவு கிளிசரின் எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து இப்போ தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமனில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட்டுங்கிற அந்த அமிலம் வந்து லிப்பில் ஏற்படக்கூடிய அந்த பிளாக்னஸ், அந்த பிளாக்காக இருக்கும், உதட்டு போதில் கருப்பாகவே இருக்கும் சில பேர்த்துக்கு, அந்த கருப்பு நிறத்தை போக்கி கொடுக்குறதுக்கு இந்த லெமன் வந்து ஒரு ஹைலைட் ஆனது. இப்போ ஒரு 1/2 லெமனை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கெட்டு போகாது. நம்ம பீட்ரூட்டு, தேங்காய் எண்ணெய், லெமன் ஜூஸ், கிளிசரின் இந்த மணிக்கு நேச்சுரலான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எடுத்து நீங்கள் நைட்டு சரி பகலில் வெளியே போகிறது, இது ஜூஸாக நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம வெளியே போகிறதுலேயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மணிக்கு ரெமெடி மணிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுட்டு எடுத்து விட்ருங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் லிப்பை உதட்டு பகுதியை நல்லா சிவப்பாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.